கரூரில் கள்ளக்காதல் விவகாரத்தில் இளைஞரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டிய 9 பேர் கொண்ட கும்பலை பயங்கர ஆயுதங்களுடன் போலீசார் கைது செய்தனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயனூரில் வசித்து வரும் சோபனா என்பவரது வீட்டில் அவரது தோழியான ரம்யா அவ்வப்போது தங்கி வந்துள்ளார். ரம்யாவுக்கும் தொழிற்பேட்டையைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இதனால் விஜயின் குடும்பத்தினருக்கும் சோபனாவிற்கும் கடந்த செப்டம்பர் 10 பிரச்சினை ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையை மனதில் வைத்துக் கொண்டு சோபனாவின் கணவர் முகேஷ் விஜயின் உறவினர்களை பழிவாங்கும் திட்டத்துடன் தனது வீட்டில் பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளார். இது தொடர்பாக ரகசிய தகவல் கிடைத்து சோபனாவின் வீட்டுக்கு சென்ற போலீசார் முகேஷை கைது செய்தனர். இதையடுத்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் சோபனா, ரம்யா உள்ளிட்ட 9 பேரை வெவ்வேறு இடங்களுக்கு சென்று போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த கும்பலிடம் இருந்து 2 கை துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கத்தி மற்றும் அரிவாள்களை போலீசார் பறிமுதல் செய்தனா்.